ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் வந்து என் கணவர். எங்களுக்கு வந்து சண்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் விட எண்ட் ஆஃப் தே எங்கள் லவ் தான் இம்பார்ட்டன்ட். பெண்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ்க்கும் சரி ஃபேமிலிக்கும் சரி அச்சீவ் ஆகுறாங்கன்னா அது பேக் போன் வந்து ஒரு ஆண் தான், அது வந்து என்னோட கணவர் தான். இவர் இல்லைன்னா நான் இல்லை. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் டே என்ன வேர்ட் கேட்டாலும் தாரணி மட்டும்தான், தாரணி மட்டும்தான் ஃபர்ஸ்ட் திங் லாஸ்ட் திங் எல்லாமே. யாருன்னே தெரியாதுங்க ஃபேஸ்புக்கிலலாம். அவெல்லாம் நம்ம ஃப்ரெண்டில் இருப்போம், அவரையுமே நேரில் வர சொல்லுங்கள் நமக்கு தெரியாது. தட் இஸ் நாட் அ ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறது வந்து உணர்வோட உயிரோட கலந்தது. திஸ் இஸ் சுப்ரஜா ஃப்ரம் கிளாம்ஸ் லக்ஸுரி பிரைடல் அண்ட் ஸ்டைலிங் ஸ்டுடியோ கோயம்புத்தூர். நான் கோயம்புத்தூரில் தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன் அண்ட் ஐ எம் ரன்னிங் அகாடமி. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோட என்ன சொல்கிறது ஒரு பேர்ல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அகாடமியோட ஒரு பெரிய தூண்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் கம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேக்காக வந்து இன்டர்வியூன்னு கேட்கும்போது எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, பட் வந்து என்னோட பிஸ்னஸ் மூலியமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்களோட ஜெல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பெரிய பிக் சப்போர்ட் இவங்க. ஸோ ஒரு பிஸ்னஸ் மூலியமாக வந்து என்னென்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடச்சாங்கன்னா வந்தாங்க படிக்கிறாங்க போகிறாங்கன்னு இல்லாமல் எனக்கு ஏதாவது ஒரு ஒர்க் வரும்போது வந்து கூட அசஸ் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா கூட வந்து எனக்கு ஒரு பெரிய பேக் போனாக நிற்கிறாங்க. ஸோ இது எனக்கு நிறைய இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஃப்ரெண்ட்ஷிப்பில் மோஸ்ட்டாக சண்டைலாம் வருதுல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? மேக்ஸிமம் எல்லா ரிலேஷன்ஷிப்லேயும் ப்ராப்ளம் வரும் சார், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் ரீசன். ஸோ அதை வர டைமில் நம்ம அப்போவே பேசி சால்வ் பண்ணிட்டா எந்த ப்ராப்ளம்ஸும் இருக்காது, அதை கொண்டு போகக்கூடாது அப்படியே நெக்ஸ்ட் டேன்னு. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் சண்டை வந்திருக்கா, சால்வ் பண்ணியிருக்கீங்களா, எப்படி அது? டெய்லியுமே ஃபைட்ஸ் வரும் சார், ஒன் ஹவர் முன்னாடி கூட ஃபைட் பண்ணிட்டு தான் இருந்தோம், பட் நாங்கள் வந்து அது நெக்ஸ்ட் டே எடுத்துகிட்டு போக மாட்டோம். எங்களுக்கு வந்து சண்டை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் விட எண்ட் ஆஃப் தே எங்கள் லவ் தான் இம்பார்ட்டன்ட். அண்டு ஸ்பெஷல் ஃப்ரெண்டு சொல்லணும், ஸ்பெஷல் ஃப்ரெண்ட் வந்து என் கணவர் ரெயின் ஆலிவர். ஏன்னா பிகாஸ் ஒருத்தங்க வந்து எப்படி சொல்கிறதுங்க, ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ்க்கும் சரி ஃபேமிலிக்கும் சரி அச்சீவ் ஆகுறாங்கன்னா அது பேக் போன் வந்து ஒரு ஆண் தான், அது வந்து என்னோடய கணவர் தான். இவர் இல்லைன்னா நான் இல்லை. ஸோ என்னோடய ஃபேமிலிக்கு அப்புறம் என்னோடய கணவரோட பெஸ்ட்டு சப்போர்ட் தான். அவர் வந்து எதுவாக இருந்தாலும் நான் சொல்லிடுவேன், கணவர்கிட்ட வந்து சில விஷயங்கள் ஹைட் ஆகும், பட் என் கணவர்கிட்ட நான் எதுவுமே ஹைட் பண்ண மாட்டேன். சப்போஸ் என்னோட நம்பர்ஸ் எல்லாம் வெளியே விசிபிள் ஆகும்போது ராங் கால்ஸ் ராங் மெசேஜஸ் எல்லாம் வரும், நான் எடுத்து போய் உடனே காமிச்சிருவேன் தான் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வருது அப்படின்னு அவர் தான் ஹேண்டில் பண்ணுவார். ஸோ ஏன்னா அவர் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறனால தான் என்னால் சொல்ல முடியுது, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். சார் இப்போ சோஷியல் மீடியாவில் தான் ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டுருக்கு, மெசேஜ் கால் அப்படின்னு. ஸோ இந்த டைமில் நமக்கு ரொம்ப நீடட் வந்து டேரெக்டாக மீட் பண்ணணும், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுதான் மேக்ஸிமம் பெரிய கிஃப்ட் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஷிப் டேயில். நீங்கள் மேக்ஸிமம் அதுதான் சார், டைம் தான் வேல்யூபிள் கிஃப்ட்டு. நல்ல ஒரு மெமரிஸை ஷேர் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ரீயூனியன் பண்ணி அது வந்து கலாய்ச்சிட்டு எந்த ஒரு கிஃப்ட்டுமே அதான் சொன்னேன் எக்ஸ்பெக்டேஷனே வேண்டாம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம், பெண்கள் எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா ஹஸ்பண்டையும் இதில் கூட்டுக்கு சேர்ந்து எல்லாத்தோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபுமா எல்லாருமே சேர்ந்து எந்த மாதிரி அவுட்டிங்கெல்லாம் போகணும்னா அதுவுமே இன்னுமே சூப்பராக இருக்கும். பட் அதுக்கு ஹஸ்பண்டும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், என் வீட்டுக்கார எனக்கு பிரச்சனையே கிடையாது, எங்கே போறியா நான் வா அவனை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டுருவாரு. அது மாதிரி ஒரு பெண்ணுக்கு ஆண் நல்ல நண்பரா இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியும், லைஃப் லாங் டிராவல் பண்ண முடியும் நினைக்கிறீங்களா? அதாவது ஆண்கள் வந்து எந்த ஆண்கள் வந்து அவங்க அம்மாவுக்கு ப்ராப்பராக மரியாதையும் கொடுக்குறாங்களோ அந்த ஆண்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட 100% ஃப்ரெண்ட்ஷிப்போட லைஃப் லாங் கண்டினியூ பண்ணலாம். மேபி அந்த பொண்ணு வேணா ஃபேமிலி சுச்சுவேஷனில் பேசாமல் இருக்கலாம், ஆனால் நல்ல ஆண்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மறக்கவே மாட்டாங்கங்க. ஸோ அது 100% உண்மை. இப்போ சுப்ரஜாவை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து நல்ல அவங்கள வந்து பாராட்டுற ஃப்ரெண்ட்ஸை விட நிறைய திட்டுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க நம்மளை திட்டுறவங்ககிட்டருந்து நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கலாம், அவங்க பாராட்டுறவங்ககிட்டருந்து நம்ம எந்த விஷயத்தையும் கற்றுக்க முடியாது. நம்மளை திட்டுறாங்கன்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ஏதோ சரி பண்ணிக்கலாம், அது என்னென்னு நம்ம பார்க்கணும் அதை சரி பண்ணணும்னு அவங்க ரொம்ப நினைப்பாங்க எப்போவுமே. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டே வருதுல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் டே அப்புடின்னு சொன்னால் டக்குன்னு உங்கள் மைண்டுக்கு என்ன ஞாபகம் வருது?
எனக்கு எங்களோட இவ்வளோ இயர்ஸ் ட்ராவல் தான் வரும். இந்த இயர்ஸில் நாங்கள் என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஹாப்பி மெமரிஸ் இருக்குது, அதுதான் ஞாபகத்துக்கு வரும். உங்களுக்கு எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் டே என்ன வேர்ட் கேட்டாலும் தார்னிங் மட்டும்தான், தார்னிங் மட்டும்தான் ஃபர்ஸ்ட் திங் லாஸ்ட் திங் எல்லாமே. அன்பு நம்பிக்கை இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப், அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் லவ்வாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அது கண்டினியூ ஆகும், லாங் லாஸ்டிங்காக இருக்கும். எங்களுடைய ஆடியன்ஸ்க்கு நிறைய விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய ஒரு வாழ்த்துக்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஷிப் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள், எல்லா இடத்துக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே. ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே.